குருஜி, இன்றைய கேள்வி, இப்போ ஆரத்தி எடுக்கிறாங்க இல்லையா? கடவுளுக்கும் எடுப்பாங்க, மனுஷனுக்கும். ஆரத்தி எடுக்கிறது, ஆரத்தி எடுக்கிறதோட தாத்பரியம் என்ன, அதனுடைய பலன்கள் என்ன? சுவாமிக்குன்னு வரும்போது அப்படி எடுக்க முடியாது, அப்படி எடுக்கக்கூடாது. இந்த திருஷ்டி நோய் வந்துச்சுனாக்கா பெரிய கஷ்டம், அதாவது சாப்பிட தோணாது, சரியா தூக்கம் வராது, ஒரு விஷயத்த சிந்திக்கவே முடியாது, ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். சரி, ரொம்ப ஒரு அற்புதமான தகவல் ஆரத்திக்கு கொடுத்துருக்கீங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுது இந்த விஷயம் உங்ககிட்ட பேசுனதுல. வணக்கம் குருஜி. வணக்கம், வாழ்க நலம் குருஜி. இன்றைய கேள்வி, இப்போ ஆரத்தி எடுக்கிறாங்க இல்லையா? ஆமா, கடவுளுக்கும் எடுப்பாங்க, மனுஷனுக்கும் எடுப்பாங்க. ஆரத்தி எடுக்கிறாங்க, ஆரத்தி எடுக்கிறது. ஆரத்தி எடுக்கிறதோட தாத்பரியம் என்ன, அதனுடைய பலன்கள் என்ன? பொது வந்து ஆரத்தி அப்படிங்கிறது, இப்ப இங்க நம்ம ஆரத்தில பல ரகங்கள் இருக்கு. நம்ம தீபாரத்தி, சாமிக்கு தீபாரத்தி எடுக்கிறது, வந்து திருஷ்டி ஆரத்தி இப்படி இருக்குது. அந்த பக்கம்லாம் வந்து ஜல ஆரத்தின்னு சொல்லுவாங்க. ஜலம்னா தண்ணியிலேயே ஆரத்தி எடுக்கிறது, தண்ணி தான் அந்த, அதுதான் வந்து பெரிய தோஷ நிவர்த்தி. உலகத்திலேயே தோஷ சாந்திக்குன்னு ஒரு பொருள் இருக்குன்னா அது ஜலம் தான், தண்ணி தான். தண்ணியை தான் வந்து தோஷ சாந்தி. அதில் தினமும் குளிக்கிறோம்ல, இது உடம்பு சுத்தத்துக்குன்னு மட்டும் கிடையாது, நம்ம மேலே இருக்க தோஷங்களை எடுக்கிறதுக்காக பண்ணது தான் அது. அதனால் ஜல ஆரத்தி. இதில் நிறைய ரகங்கள் இருக்குது. முக்கியமாக நமக்கு எந்த ரகம்லாம் தேவை, நம்ம எப்போல்லாம் பண்ணிக்கணுங்கிறத நம்ம யோசிக்கணும். இப்போ கல்யாணம் ஆகி இப்போ பார்ப்போம் இல்லையா, பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு வரும்போது வந்து ஆரத்தி எடுப்போம். அதே மாதிரி இந்த நிலங்கு வச்சோம்னா ஒரு ஆரத்தி எடுக்கிறது உண்டு. அது வந்து மனிதர்களுக்கு எடுக்கிற ஆரத்தி எப்படி எடுக்கணும்னா, தண்ணி, அதில் மஞ்சத்தூள் சுண்ணாம்பு, தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கணும், மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் சுண்ணாம்பை போட்டால் அது வந்து சிகப்பாக மாறும். மாறினா அந்த ஆரத்தி மனிதர்களுக்கெல்லாம் எடுக்கணும். அதில் வந்து சில பேர் நம்ம வெறுமனையே எடுத்தால் போதும், பட் சில பேர் அதில் வெத்தலை வச்சு ஒரு கற்பூரம் வைப்பாங்க, அப்படியே சேர்த்து திருஷ்டி, அது வந்து திருஷ்டிக்கு இது எடுக்கிறது தான், அது அப்படி எடுக்கிறது அது நல்லது. சுவாமிக்குன்னு வரும்போது அப்படி எடுக்க முடியாது, அப்படி எடுக்கக்கூடாது. எது சுண்ணாம்பை கலக்கக்கூடாது சாமிக்கு, அது வந்து எதிர்வினையை உருவாக்கிடும். மனிதர்களுக்கு தான் அது, தேவர்களுக்கு அதுக்கு வந்து பண்ணக்கூடாது அது. அது மாதிரி ஆன்மீக சாமியார்களுக்கு, ஆன்மீகவாதிகளுக்கு, ரிஷிகளுக்கு, முனிவர்களுக்கு வந்து இந்த மாதிரி எடுக்கக்கூடாது, சுண்ணாம்பு கலந்துடக்கூடாது. நம்ம வீட்டில் வந்து நமக்கு ஒரு குருமார் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆரத்தி எடுப்பாங்க இதே மாதிரி. அப்படி எடுக்கும் போது சுண்ணாம்பு கலக்கூடாது. சாமிக்கு இவங்களுக்கெல்லாம் சேர்ந்து அப்படின்னா மஞ்சத்தூள், இப்போ இது கற்பூரம் வேணா வச்சுக்கலாம், அதில் எதுவும் கலக்கூடாது. வெறும் மஞ்சள் குடி, வெறும் மஞ்சத்தூள் தான் போடணும், பண்ணிக்கணும். இல்லைன்னா வெறும் குங்குமத்தை கலந்துடலாம், குங்குமத்தை கலந்துக்கலாம். சுண்ணாம்பு கலக்கூடாது, இவ்வளோதான். ஒன்று மஞ்சள் பொடி இருக்கணும், இல்லைன்னா குங்குமம் இருக்கணும், சிகப்பு குங்குமமாக இருக்கணும், இவ்வளோதான். இது சுண்ணாம்பை கலக்கூடாது. மனிதர்களுக்கு தான் வந்து சுண்ணாம்பும் மஞ்சத்தூளும் போட்டோன்னே ரெட்டாக மாறிடும், ரெட்டாக மாறிடாது. இது அப்படியே என்ன கலர் பண்ணுறோமோ அந்த கலர் அப்படியே இருக்கும். இப்படி தான் ரெண்டு பேருக்கு பிரித்து எடுக்கணும். ஆனால் வீட்டில் நம்ம ஒரு விஷயம் நான் சொல்லுவேன், வார வாரம் வீட்டில் குழந்தைங்க பெரியவங்க யாருக்குனாலும் வார வாரம் இந்த மாதிரி ஒரு திருஷ்டி ஆரத்தி எடுக்கணும், ஜல ஆரத்தி. ஆக்சுவலாக அங்கே அதை தான் சொல்லுவாங்க. அங்கெல்லாம் சரியாக சொல்லப்போனால் வெறும் தண்ணியிலேயே ஆரத்தி எடுத்துருவாங்க. வடநாடுகள்லாம் இந்த மாதிரிலாம் கூட அதெல்லாம் கலக்க மாட்டாங்க, வெறும் தண்ணியிலேயே எடுத்துருவாங்க. இன்னும் சொல்லப்போனால் அங்கே இன்னும் அங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் எல்லாமே. சாமியெல்லாம் தொட்டு கும்பிடலாம், தெரியும் இல்லையா, வடநாடுகளில் வந்து சாமியெல்லாம் தொட்டு கும்பிடலாம். அங்கே என்ன பண்ணுவோம்னா, கொஞ்சம் தண்ணி எடுத்து தண்ணியிலேயே ஆரத்தி எடுத்து தண்ணியை எடுத்து கீழே கொட்டுவாங்க. அது பாத பூஜை பண்ணாங்கன்னா அந்த தண்ணியை வந்து கண்டிப்பாக தலையிலையும் தெளித்து உள்ளேயும் சாப்பிடுவாங்க. அங்கெல்லாம் இங்கே அது கிடையாது, தண்ணி தெளிச்சுக்கிறதே கம்மியாக இருக்குது. ஒரு சொட்டு பாலை ஊற்றியும் பண்ணிவிடுவாங்க அந்த தண்ணியில், ஒரே ஒரு சொட்டு பால் ஊற்றி அதையும் ஆரத்தியாக எடுப்பாங்க. அங்கே எடுக்கிறது உண்டு, இங்கே பண்ணலாம். அதெல்லாம் சாஸ்திரத்துக்கு உட்பட்டு தான், இங்கே அதிகமாக தெரியல. என்ன பண்ணணும்னா, வார வாரம் வீட்டில் குழந்தைங்க இருந்தாலும் சரி, வயசு பெண்களாக, பெண்கள் இந்த படிக்கிற பத்தாம் கிளாஸ் பன்னாம் கிளாஸ் படிக்கிற பெண்களாக இருந்தாலும் சரி, அது ஆம்பளை பார்த்து யாராக இருந்தாலும் வாரத்தில் ஒரு முறை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி திருஷ்டி ஆரத்தி எடுக்கலாம். சுற்றி போகிறதுன்னு நம்ம பொதுவாக சொல்கிறது உண்டு. வீட்டில் பெரியவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா இதெல்லாம் செய்கிறது உண்டு. வார வாரம் என்ன பண்ணுவாங்க, அந்த உப்பு எடுத்து குழந்தைங்களையும் சுற்றி போடுவாங்க, இந்த கண்ணு இந்த கண்ணெலாம் சொல்லி சுற்றி போடுவாங்க, தொடப்பு குச்சி எடுத்து சுற்றிட்டு எரிப்பாங்க, இதெல்லாம் பண்ணுறது உண்டு. அது மாதிரி இதை வந்து செய்யலாம், அதெல்லாம் கூட தேவையில்லை. ஒரு ஒரு தட்டில் கொஞ்சம் தண்ணியை வச்சிக்கணும், சுண்ணாம்பு எடுத்து போட்டு மஞ்சத்தூளை போட்டு ஒரு கற்பூரத்தை ஏற்றி இப்போ குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ யாருக்கு வேணாலும் காட்டி அதை கொண்டு போய் வெளியில் கொண்டு வந்துடலாம். அவ்வளவும் வந்து நல்லது. ஆமாம், அதாவது திருஷ்டியில் 108 ரக திருஷ்டி இருக்குது. இந்த 108 ரக திருஷ்டியும் போகணும்னா ஜலாரத்தி, அதாவது தண்ணியில் மஞ்சப்பொடி சுண்ணாம்பு கலந்து அதுவே போதும். வேணும்னா வெத்தலை வச்சு நம்ம கற்பூரம் வச்சுக்கலாம், கற்பூரம் வச்சுக்கலாம், அது தப்பு இல்லை, வைக்கலாம். அக்னியும் சேர்த்து வச்சுக்கலாம்.
இதை பண்ணோம்னா எல்லா ரகமான திருஷ்டிகளும் போகும், எல்லா நோய் சம்பந்தமான திருஷ்டி நோயின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு வந்து திருஷ்டி நோயின்னு ஒரு நோய் இருக்கு, நிறைய பேருக்கு தெரியாது என்னன்னா. ஆமா, திருஷ்டி நோய், அதுக்கு பேரே திருஷ்டி நோய் தான், ஒன்றும் கிடையாது. டாக்டர்கிட்ட போனாக்கா ஊசி மாத்திரை போட்டாலும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவார். நம்ம உடம்பு பாதிச்சுன்னே இருக்கும், அதுக்கு தான் அதுக்கு பேர் தான் திருஷ்டி நோயின்னு பேர். அதுக்கு பேர் இந்த திருஷ்டி நோய் வந்துச்சுனாக்கா பெரிய கஷ்டம், அதாவது சாப்பிட தோணாது, சரியா தூக்கம் வராது, ஒரு விஷயத்த சிந்திக்கவே முடியாது, ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். சரி, டாக்டர்கிட்ட போனோம்னா டாக்டர் ஊசி மாத்திரலாம் போட்ட அன்றைக்கி ஏதோ பரவாயில்லன்னு இருக்கும், பார்த்தா அதுக்கப்புறம் ஒன்றும் இருக்காது. ஸ்கேன் எக்ஸ்ரே எடுத்தாலும் ஒன்றும் இருக்காது. இதுக்கு பேர் திருஷ்டி நோயின்னு பேர். திருஷ்டினால வந்தக்கூடிய மனோபாதிப்பு அவ்வளோதான், அந்த மனோபாதிப்பு உடல் பாதிப்பாக மாறிடும், இவ்வளோதான். அந்த சரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணலாம், ஜென்ரலாகவே பண்ணலாம். இது வாரம் ஒரு தடவை பண்ணால் அந்த வீடு சுபிட்சமாக இருக்கும், யார் வேணாலும் செஞ்சு யார் வேணாலும் செய்யலாம். இதில் இன்னொன்று, நம்ம அங்கே செய்யறது கிடையாது அதெல்லாம். அதாவது நம்ம வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திராவோட ஒரு பகுதி, இதெல்லாம் வந்து ஒரு கேட்டகரி மக்கள், ஒரே சம்பிரதாயத்தை கொஞ்சம் பார்த்துக்கினே இருப்பாங்க. சில இதெல்லாம் வந்து இதெல்லாம் என்ன முட்டாள்தனம் நம்ம நினைக்கிறது உண்டு, இருந்தாலும் அந்த காலத்தில் செஞ்சாங்க. வடநாடுகளில் இன்றைக்கும் இருக்கிற ஒன்று தான், நம்ம மிஷின்ஸ்லாம் இருக்கு இல்லையா, கம்பெனி மிஷினுங்கள்லாம், அந்த மிஷினுக்கெல்லாம் கற்பூரம் எலுமிச்சம்பழம் வச்சு சுற்றி போடுவாங்க, இதே ஜல ஆரத்தி சுற்றலாம், அங்கே செய்வாங்க அதெல்லாம். நான் என்ன சொல்கிறேன்னா, அதெல்லாம் ஒரு நம்பிக்கையின் அடிப்படை, வடநாடுகள்லாம் நான் வந்து எப்படி சொல்கிறேன்னா, வடநாடு வடநாடுன்னா எங்கேயோ கூட தேட வேணாம், நிறைய பேர் காசிக்கு போவாங்க, நம்ம இப்போலேருந்து இப்போ குரூப் குரூப்பாக போகிறாங்கல்ல, அப்போ நைட்டு தங்குற மாதிரி தான் இருக்கும், ஒரு நைட் தங்குவாங்க காசியில். எந்த டூரு, அதாவது அந்த ட்ராவல் கூட்டு போனாலும், அப்போ என்ன பண்ணணும்னா, அந்த காசியில் தங்கியிருக்கும் போது ஒரு 10 மணிக்கே ரூம் விட்டு எந்திரிச்சு வர சொல்லுங்கள் வெளியில் மார்க்கெட் பக்கம், ஏன்னா காசி மார்க்கெட்லாம் ஒன்றா இருக்கும் காசியில், அங்கே போய் நின்றுக்க சொல்லுங்கள், எல்லாரும் எப்படி கடன் போடுறாங்கன்னு பார்க்க சொல்லுங்கள். கடையை என்ன பண்ணுவாங்க, முதல்ல இந்த மாதிரி ஒரு ஆரத்தி பண்ணி விடுவாங்க, கடையை மூடிட்டு நல்ல ஒரு நீட்டு பேப்பர் இருக்கும், அந்த பேப்பரை கொளுத்திட்டு கடையை 3 வாட்டி அந்த பேப்பரை இப்படி இப்படிமா சுற்றி அங்கேயே போட்டு போயினே இருப்பாங்க. இது இன்னைக்கு போனாலும் பார்க்கலாம், வடநாடு வெறும் நியூஸ் பேப்பர் அது, நம்ம கூட அதை வேற டைப்பில் இங்கே பண்ணியிருக்கிறோம், அது வேற விஷயம். இது வந்து இப்போ நம்ம வடநாடு வடநாடுனா ஏதோ கதை சொல்கிறா நினைக்கூடாது இல்லை, காசிக்கு போகிறவங்கள அங்கே நைட் தங்கும்போது சும்மா ஒரு 9:30 to 10 அந்த கடையெல்லாம் மூடுறோம், அந்த அங்கேயே பக்கத்துலேயே தான் மார்க்கெட்டு, காசி ஒரு 5 நிமிஷம் நடந்தாலுமே அந்த ரோடு வந்துடும், அப்போ எப்படி மூடுறாங்கன்னு பார்த்தாலுமே தெரிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பாரம்பரியமாக கடை பிடிக்கிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது, நல்லது தான். அது மாதிரி இந்த அந்த அந்த ஆரத்திங்கிறது வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் எடுக்கணும். இப்போ இதில் வந்து அசாம் நம்ம காமக்கியா இருக்கிற இடத்துல கூட ஒரு பகுதின்னு ஒரு கேள்விப்பட்டேன் சமீபத்தில் தான், நான் அது விஷயமா நான் அந்த கட்டுரெல்லாம் பேசியிருக்கும் போது சொன்னாங்க, அங்கே மாதவிலக்காய் 3 நாள் முடிஞ்ச உடனே இங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், எண்ணெய் வச்சு தலை குடிப்பாங்க பெண்கள், அந்த டேட்டு முடிஞ்ச உடனே எண்ணெய் வச்சு தலை குடிச்சுட்டா அதோட முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இல்லையா, அங்க என்ன பண்ணுவோம், அதை பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஆரத்தி பண்ணிடுவாங்க, அந்த பெண்ணுக்கே பண்ணிடுவாங்க, வீட்டில் இருக்கிறவங்க அந்த பெண்ணுக்கு பண்ணிடுவாங்க. குறிப்பா கன்னி பெண்கள், அதாவது கல்யாணம் ஆனவங்களுக்கு அதிகமா அதை செய்யறாங்களோ இல்லையோ, கல்யாணம் ஆகாத கன்னி பெண்கள் இருக்காங்களா, அவங்க எல்லாம் டேட் ஆகி முடிஞ்சு 3-4 முடிஞ்சு எண்ணெய் வச்சு தலை குளிச்சுட்டாங்கன்னா இந்த மாதிரி பண்ணிடுவாங்க, ஏன்னா தோஷம் போயிடும்ன்றதுனால. இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய ஒண்ணுதான், இது செஞ்சா மொத்தத்துல நல்லது, குடும்பத்துக்கு சுபிட்சம். ஆனா நீங்க இப்ப சொல்லும் போது எனக்கு ஒண்ணு நினைவுக்கு வருது, என்னன்னா குழந்தைய குளிப்பாட்டும் போது அந்த குளிப்பாட்டுற அந்த ஆயாமாவோ இல்ல பெரியவங்க யாரு குளிப்பாட்டுறாங்களோ அந்த தண்ணியாலேயே அந்த குழந்தைய சுத்துவாங்க. அதேதான், அதான் நான் சொன்ன ஜல ஆரத்தின்னு சொன்னாலே அங்க பண்றது, வடநாட்டுல பண்றதுதான் அது, தண்ணியிலேயே எல்லாம் முடிச்சிடுவாங்க, நீ ஒண்ணு இதெல்லாம் வேணும்னு சொல்ல மாட்டாங்க. தண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அழகா தண்ணியாலேயே 3 சொத்து போட்டுட்டு குழந்தைய கொடுப்பாங்க, அவ்வளவுதான். அதேதான் அங்க வந்து எல்லாத்துக்குமே அதை பண்றது உண்டு, நாம இது மாதிரி பண்றது ரொம்ப நல்லது. அது அந்த பழக்கம் வந்து இங்க பின்பற்றாமே போயிடுச்சு. ஆமா, இது ஒரு நல்ல ஒரு பதிவு, இப்ப நீங்க கொடுத்தது நிறைய விஷயங்கள் தெரியுது உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது. இல்ல இருக்கிறது, நம்ம வந்து இப்போ நிறைய பேர் என்னடா இவர் எப்பவுமே மாதவிலக்கு, கணவன் மனைவி உறவு இதை பற்றியே நிறைய பேசுகிறாங்கன்னா பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னு போது நம்ம தான் யாருக்கிறாங்களோ அவங்க பேசிட்டு போகணும். இதெல்லாம் உலகத்தில் இருந்துகிட்டு இருக்கிற ஒன்று. இப்போ நம்ம தான் அந்த மாதவிலக்கெல்லாம் இங்கே அங்கே புனிதமாக நினைக்கிறாங்க இதை, அதனால தான் காமக்கியா தேவியோட கோயில் நம்ம வச்சுருக்கிறோம் இங்கே. அதெல்லாம் வந்து மாதவிலக்கு முடிஞ்சதுனோடனே இதெல்லாம் செய்கிறதுக்கு என்னென்னா அவங்கள தெய்வமாக பார்க்கறது தான்,
ஏதா கன்னிப்பெண்கள் மாதவிளக்கு முடிஞ்ச உடனே அவங்களுக்கு இதெல்லாம் சுத்தி திருஷ்டியெல்லாம் போகணும் தெய்வீகமா பார்க்கறதுடைய பலன் தான் இது. ஒன்றும் தப்புன்னு எனக்கு படலை. மூடநம்பிக்கைன்னு எடுத்துனா மூடநம்பிக்கை நான் உன்னே ஒன்று சொல்லுவேன். நம்ம தெய்வமாக பார்க்குறோன்னா தெய்வம் அவங்களுடைய பார்வையை பொறுத்து தான், எல்லாருடைய பார்வை. நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன், நம்ம வீட்டில் வந்து ஒரு வயசு 1.5 வயசு பெண் குழந்தை இருக்குன்னா அது துணி இல்லாமல் சுற்றிட்டு இருக்கோம். பெற்றவங்க வீட்டில் இருக்கிறவங்க அதை பார்க்குற விதம் நல்லாயிருக்கும், அதை ஒரு விதமாக அழகாக பார்ப்பாங்க. வேறு ஒருத்தங்க காமமாக இருக்கிறவங்க பார்த்தோன்னா அதை வேறு மாதிரி பார்ப்பான். பார்க்குற பார்வை தானே தவிர இதில் வந்து யாரும் குறை சொல்கிறது இல்லை. நம்மளுடைய பார்வையை பொறுத்து தான் எல்லாமே. சாமியாக அதை பெண்ணான்னு பார்க்கறது முதற்கொண்டு அப்படி தான். அது ரொம்ப ஒரு அற்புதமான தகவல் ஆரத்திக்கு கொடுத்துருக்கீங்க. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுது இந்த விஷயம் உங்ககிட்ட பேசுனதுல. ரொம்பவே அருமை குருஜி, நன்றி. நன்றி, வணக்கம், வாழ்க. காமக்யா ருத்ரபீடம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.